கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 26. நித்திரை விற்று எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்றும் நாம் களத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளானபோது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ரோமர் 13:11-12. தன்னுடைய நாளில் வாழ்ந்து கொண்டிருந்த பரிசுத்தவான்களுக்கு சுவிசேஷ யுகத்தில் யுகத்தின் ஆரம்ப நாளில் காலத்தை அறிந்தவர்களாய் நித்திரையை விற்றெழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அப்போஸ்தலர் கூறினார் என்றால், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு, இந்த சுவிசேஷ யுகத்தின் இறுதி காலத்தில் இருக்கிற நமக்கு நித்திரை விற்றெழுந்திருப்பது எவ்வளவு அவசியமானது. இரவு சென்று போயிற்று, பகல் மகிமையுள்ள 1000 வருட அரசாட்சியின் நாள் சமீபித்திருக்கிறது. விடியற்காலில் லேசான வெளிச்சம் வீச தொடங்கிவிட்டது. ராஜரிகமான மணவாளன் ஆயத்தமாகி காத்திருக்கிற மணவாட்சியை அவருடைய சேர்ந்து கொள்ள வருகிறார். எனவே நாம் நமது மீட்பு சமீபமாக இருக்கிறதை உணர்ந்து மகிமையுள்ள அந்த மீட்பை பெற நித்திரை விற்றெழுந்து விழிப்புணர்வுகளாய் இருப்போமாக என்பதே ஆமென்.